என்ன செய்வ மறந்து போய் என் புடவை எல்லாம் தண்ணியில ஊற வச்சுட்டேன். வேற புடவை இல்ல, ஒண்ணு எடுத்து கட்டிக்கிட்டேன். என்ன இப்போ முதல்ல இந்த புடவை தூக்கி எறிங்க. உங்க புடவை ஈர மறந்தாலும் பரவாயில்ல, கட்டிட்டு வாங்க. இந்த சாதாரண விஷயத்துக்கு ஏன் இப்படி கோவப்படுற? சாதாரண விஷயமா? இது சாதாரண விஷயமா? இத்தனை வருஷமா இல்லாம இன்னைக்கு நீங்க ரெண்டு பேருமே புது மாதிரியா நடக்கிறீங்க. என்னுடைய பொருள்களை மத்தவங்க தொட விட மாட்டேன்னு தெரியும்ல, இன்னைக்கு மட்டும் ஏன் இப்படி? இன்னைக்கு மட்டும்தான் இப்படி விஷயம் இருக்கு. இப்ப ரெண்டுல ஒண்ணு எனக்கு தெரிஞ்சாங்க. புரியுதானே? உங்க ரெண்டு பேருக்கு நான் தொல்லையா இருந்தா வீட்டை விட்டு வெளியே போன வெளிப்படையா சொல்லிடுங்க. அதுக்காக இப்படி திட்டம் போட்டு எனக்கு பிடிக்காத காரியத்தை செய்யவும் வேண்டாம், என்னை இப்படி அவமானப்படுத்தவும் வேண்டாம். ஏ, நானே போயிடுவேன். கீதா, நானும் பார்த்துக்கிட்டே வரேன். நீ ரொம்ப ஓவரா பேசுறேன். வெட்கமா உனக்கு? நீ எல்லாம் எப்படி நாளைக்கு இன்னொருத்தரோட வாழ்க்கை எடுத்த போற? நானும் உன்னை இவ்வளவு வந்து பாத்துக்கிறேன். உன் சம்பந்தப்பட்ட குப்பையை குழந்தை வீட்டுல யாரையும் தொடர மாட்டேங்க. எனக்கு கூட பிறந்தனே அந்த பாவத்துக்காக. அம்மா, என்ன பெத்தவளே, இப்படிப்பட்ட அண்ணன் கிட்ட நான் அதே விட்டுட்டு போயிட்டேன். ரெண்டு பேரும் நடிச்சோம். லட்சுமி சொல்ல, கீதா, இந்த வாரம் ராஜிபலன் பார்த்தேன். அதுல உன் ராசிக்கு இந்த வாரம் பூரா நீ சிரிச்சிட்டு இருப்பு போட்டிருந்துச்சு. அது தப்பு, அந்த மாதிரி நடக்க கூடாதுங்கிறதுக்காக நாங்க ரெண்டு பேரும் நாரா நடிச்சோம், மாட்டிக்கிட்டோம். கண்ணே கண்ணே, இந்த மாதிரி நாங்க என்னைக்காவது உங்ககிட்ட நடந்து வரா கண்ணா? நான் சோப்பு கண்ணம் போட்டுமா? அழாத, அழக்கூடாத. நீ அழுத, நான் அழுவேன். நீ எது கழுவுற? ஏண்டி கீதா, எங்கடி நியூஸ் பேப்பர்? சீட்ல ஆளையே காணோமே. ஏ, அவகிட்ட கிச கிச கேட்காம உனக்கு வேலை செய்ய முடியாது. குட் மார்னிங் கீதா. குட் மார்னிங் நியூஸ் பேப்பர். இத வந்துட்டாளே, உன்னைத்தான் தேடிக்கிட்டு இருக்கா. இன்னைக்கு என்ன நியூஸ்? ஹாட் நியூஸ் கொண்டு வந்திருக்கேன். என்ன என்ன? நம்ம டிஃபன் சாப்பிடுற ஹோட்டல்காரருடைய மகன் இருக்காரு, அதான் உயரமா சகப்பா. ஆமா, கொஞ்சம் பச்சை, பொம்பளையில கண்டா பல்ல காட்டுவான். அவனே தாண்டி. அவன் என்ன செய்தான் தெரியுமோ? நம்ம பக்கத்துல இருக்கிற லேடிஸ் ஹாஸ்டல் காம்பவுண்டுக்கு மேல ஏறி உள்ள குதிச்சிருக்கா. எதுக்கு? அந்த ஹாஸ்டல்ல இருக்கிற ஒரு சிலோன்கார பொண்ணுக்கும் இவனுக்கும் லவ்வா. கடைசியில குர்கா கிட்ட மாட்டிட்டு போலீஸ்காரங்க பிடிச்சிட்டு போயிட்டாங்க. இந்த மாதிரி காலி பசங்களுக்கு நல்லா வேணும். எதுக்குடா காம்பவுண்ட் மேல ஏறி குதிச்சேன்னு போலீஸ்காரங்க கேட்டிருக்காங்க. இவன் ஒழுங்கா பதில் சொல்லிருக்கணும் இல்லையா? அதை விட்டுட்டு ஸ்கூல் பசங்க மாதிரி இதுக்கு தான் போனேன் இதுக்கு தான் போனேன்னு விரல கட்டி இருக்கான். எப்படி எப்படி இப்படி இப்படி கட்டி இருக்கான்? ஏண்டி வனஜா,
இந்த ஊர்ல யார் என்ன தப்பு செஞ்சாலும் உனக்கு தெரிஞ்சு போதே, அது எப்படி? என்னுடைய அப்பாவும் வீட்டுக்காரரும் வக்கீலு, என் அண்ணன் ஒரு அரசியல்வாதி, எங்க மாமா ஒரு பத்திரிகை நிருபர், இவங்களுக்கு தெரியாம ஊருக்குள்ள ஏதாச்சும் நடக்குமா? அத பாரு, ஒரு ஆளு செக் எழுதுறானே, அவன் கதை தெரியுமா? முந்தா நாள் யானைக்கலை சத்திரத்துல ரெக்கார்ட் டான்ஸ் நடத்தி போலீஸ் எல்லாம் மாட்டிக்கிட்டான். இன்னைக்கு கோர்ட்ல கேஸ், அதனால எப்படியாவது ஒரு 250 ஃபைன் போடுவாங்க. இப்ப பாத்துக்கிட்டே இரு, 300 ரூபாய்க்கு செக் எழுதுவான் பாரு. மீதி 50 ரூபாய் வக்கீலுக்கு, அதான் எங்க வீட்டுக்காரருக்கு. கீதா பத்தியா 300 ரூபீஸ், இந்தா நான் ஏஜென்ட பாத்துட்டு வரேன். ராமு ஏன் நிக்கிற, உள்ள போய் பாத்துட்டு வா. கீதா இவகிட்ட பேசிட்டு இருந்தா 10 நியூஸ் பேப்பர் படிச்ச மாதிரி இருக்கு. சரி சரி வேலைய பாரு. மேடம் கொஞ்சம் பேனா தரீங்களா? சாரி என்னுடைய பேனா நான் யாருக்கும் கொடுக்கறது இல்ல. ஓ, டைம் என்னன்னு சொல்ல முடியுமா? ஏன், உங்ககிட்ட வாட்ச் இல்லையா? நான் வாட்ச் கட்டற பழக்கம் இல்ல. ஓஹோ, அதோ கடிகாரம் இருக்கு, பாத்துட்டு போங்க. என்ன ராமு பொண்ண பாத்தியா, புடிச்சிருக்கா? பார்த்தேன், அது ஒரு டைப்பா, கொஞ்சம் திமிர் பிடிச்ச பொண்ணா இருக்கும் போல இருக்குமா. நீ என்ன டைப்பா பேசுன? ஒண்ணு இல்ல, கையெழுத்து போடணும், பேனா கொடுங்கன்னு. முடியாது சார். நீ ஒரு ஆத்திரக்காரன், அவசரப்பட்டு முடிவு செய்வேன். நான் போய் பார்த்து பேசிட்டு வரேன் பாரு. பாருங்க பாருங்க, அப்பதான் தெரியும். அம்மா என்னம்மா வேணும்? நான் இங்க ஒரு அக்கௌண்ட் ஆரம்பிக்கணும். எப்படி ஆரம்பிக்கிறது, என்ன விவரம்னு எனக்கு ஒண்ணு தெரியாது. நீங்க கொஞ்சம் உதவி செய்ய முடியுமா? அதுக்கு தானே நாங்க இங்க இருக்கோம். வாங்க. மைதிலி மைதிலி, இங்க வாய ஒன்னு சொல்ல மறந்துட்டேனே. என்ன? நம்ம ரஞ்சனா தியேட்டர் முதலாளி இருக்காரு, 50 வயசுக்கு மேல 18 வயசு பொண்ண கட்டிக்க போறாரா? அடப்பாவி மனுஷா, எப்படி இருக்கு பாத்தியா உலகம்? நீங்க எனக்காக இவ்வளவு பொறுமையோட செஞ்ச உதவிய என்னால மறக்கவே முடியாது. எங்க கடமை தானே மா செய்யறோம். உங்களை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நான் வர்றேன். வாங்க, அடிக்கடி பணம் போட வாங்க, எடுக்க வராதீங்க. நான் எடுக்க வேண்டியத எடுத்துட்டேன். என்ன லட்சியம் பார்த்து நிக்கிற, இட்லி எடுத்து வை. என்னென்ன இன்னைக்கு உபச்சாரம் பலமா இருக்கு. நல்லா ஒண்ணு இல்லைக்கா, உன்னை கேட்காம நாங்க ஒரு காரியத்துக்கு ஏற்பாடு பண்ணிட்டோம். லட்சுமி வந்து கீதா வர வெள்ளிக்கிழமை சாயங்காலம் உன்னை பொண்ணு பார்க்க மாப்பிள்ள வீட்டுக்காரங்க எல்லாம் வர்றாங்க. அன்னைக்கு மட்டும் நான் சீக்கிரமா பேங்க்ல இருந்து வந்துடணும். அவ்வளவுதான், உன் போட்டோ கூட அனுப்பி வச்சிட்டோம். என்கிட்ட ஒரு வார்த்தை கேட்டீங்களா? உன்னை கேட்டா நீ வழக்கம் போல தட்டி கழிச்சிருவ. இத பாரு, நான் உனக்கும் பயப்படணும், உன் வயசுக்கும் பயப்படணும். என் கல்யாணத்துக்கு இப்ப என்ன அவசரம்? நான் அவசரப்படலன்னா என் அண்ணன்னு சொல்ல மாட்டாங்களே. சரி, அவங்க வர்றதை பத்தி எனக்கு ஆட்சேபனை இல்ல, ஆனா ஒரு கண்டிஷன். என்ன 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 கண்டிஷன்? எனக்கு மாப்பிள்ள பிடிக்கலன்னா அதுக்காக நீங்க வருத்தப்படக்கூடாது. ஓகே ஓகே ஓகே. என் தங்கச்சி அதிர்ஷ்டமும் ராசியும் என் பக்கத்துல எப்பவும் இருக்கு. ஏன்னா என் பக்கத்துல எங்க அம்மா இருக்காங்க, இப்ப அவங்க தான் பேசணும். என்ன மிஸ்டர் ராமநாதன், இத சொல்றதுக்கா இப்படி வைக்கப்பட்டீங்க? அம்மா நீங்க சொல்லுங்கம்மா. உங்க தங்கச்சியை நேர்ல பார்த்து என்னைக்கும் நாங்க நிச்சயம் பண்ணிட்டோம். ஆச்சரியமா இருக்கு. எப்படி எப்படி? இன்னைக்கு நாங்க ஒரு சம்பிரதாயத்துக்காக தான் வந்திருக்கோம். அப்படியா? இவ்வளவு நடந்திருக்கு, இத பத்தி கீதா கிட்ட ஒரு வார்த்தை சொல்லலையே. இந்த விஷயம் உங்க தங்கச்சிக்கு தெரியாது. நடந்துட்ட முறை எனக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு. அன்னைக்கே ஒரு புது கணக்கு ஆரம்பிச்சு கீதாவை என் மருமகளா வரவில சேர்த்துட்டேன். காபி குடுமா. உங்க தங்கச்சி கிட்ட கொஞ்சம் சொல்லி வைக்க. என்னங்க? யாராவது பேனா இரவல் கேட்டா குடுக்கறதுல தப்பு இல்லைன்னு சொல்லுங்க. கேட்டு பாத்தீங்களா, குடுத்திருக்க மாட்டாள. இப்ப கூட பாருங்க வந்து நீங்க. என்ன? ஒண்ணு இல்ல, இப்படி வந்து உட்காருங்களே, ரொம்ப சௌகரியமா இருக்கும். பரவாயில்ல, இது ரொம்ப சௌகரியமா இருக்கு. மன்னிச்சுங்க, அது எங்க கீதா உட்கார்ற சார், அதுல வேற யாராவது உட்கார்ந்தா அவளுக்கு பிடிக்காது. அப்படியா? தயவு செஞ்சு நீங்க தப்பா நினைக்க வேண்டாம். ஆமாமா, எங்க கீதாவுக்கு அப்படி ஒரு பிடிவாதம், அதாவது அது சம்பந்தப்பட்ட எந்த பொருளையும் மத்தவங்களை தொடர்த்துக்கு விடாது,
அதே மாதிரி மத்தவங்களுக்கு உரிமையான எதையும் எங்க கீதா தொட்டு கூட பார்க்காது. அதுவும் நல்ல பழக்கம் தானே இல்லையாம்மா? கீதா, இந்த பிடிவாதம் உனக்கு எப்பவும் இருக்கட்டும்மா. உன் இடத்த மட்டும் யாருக்காகவும் விட்டு கொடுத்துறாத. பொம்பளைங்க விட்டு கொடுக்க ஆரம்பிச்சா அப்புறம் ஒவ்வொன்னா பறி கொடுக்க வேண்டி இருக்கும். அவங்க அப்படித்தான் சொல்லுவாங்க. பெரியவங்களை எந்திரிக்க வச்சுட்டிய கீதா, மன்னிப்பு கேட்டுக்கமா. அதுக்கு அவசியமே இல்லை கீதா. தன்னுடைய இடம் தன்னுடைய நாற்காலின்னு உரிமை கொண்டாடுற ஒன்னாலதான் தன்னுடைய குடும்பம் தன்னுடைய கௌரவம்னு உரிமை எடுத்துக்க முடியும், அதை கட்டிக்காக்கவும் முடியும். இதை விட எங்களுக்கு வேற என்ன வேணும்? அது சரி, தேதி எப்ப வச்சுக்கலாம்? அப்பாடா, இப்பதான் எனக்கு நிம்மதியா இருக்கு. அம்மா, உங்க மகன் பேசவே இல்லையே, பொண்ண பிடிச்சதா? எங்க அம்மா பார்த்து ஒரு முடிவு எடுத்ததுக்கு அப்புறம் அதுக்கு கட்டுப்படுறதான் என் வழக்கம். எப்படி 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 எப்படி? இது வரைக்கும் அப்படித்தான், கல்யாணத்துக்கு அப்புறம் எப்படியோ. வனஜா, எனக்கு உன்னால ஒரு காரியம் நடக்கணும். அப்பா, உனக்கு எப்ப உதவி செய்ய முடியும்னு காத்துட்டு இருக்கேன். இது பாத்தியா, இவருக்கு தான் என்ன நிச்சயம் பண்ணிருக்காங்க. வெரி குட், கங்கிராச்சுலேஷன்ஸ். ஆளு ஜம்முன் இருக்காரு. உங்ககிட்ட எதுக்கு காட்டினேன் தெரியுமா? இவரை பத்தி ஏதாவது கிசுகிசு இருந்தா இப்பவே சொல்லிடு, கல்யாணமே வேண்டாம்னு சொல்லிடுறேன். ஆச்சரியமா இருக்கே, இவர் இந்த ஊரா? இது வரைக்கும் இவர் ஏதாவது வம்பு தும்பலா மாட்டி இருந்தா எனக்கு தெரியாமலையா இருக்கும். எதுக்கு அந்த போட்டோ என்கிட்டயே இருக்கட்டும், விசாரணை ஆரம்பிக்கிறேன். வனஜா, அடுத்த வாரம் கல்யாணம், அதுக்கு முன்னாடி சொல்லிடு. ராமு, நம்ம ஆபீஸ்ல இருந்து பல தடவை போன் பண்ணி நீ எங்க போயிருக்கேன்னு கேட்டாங்க, தெரியாதுன்னு சொல்லிட்டேன். அப்படியா? உன் சிநேகித வீட்டுக்கு நீ சாப்பிட வரேன்னு சொன்னியாமே, நீ எப்ப வருவேன்னு கேட்டா தெரியாதுன்னு சொல்லிட்டேன். சரிம்மா. அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்க கூட பல வருஷமா கேட்டுட்டு இருக்காங்க, உங்க மகன் விடிஞ்சதுக்கு அப்புறம் கூட வீட்டுக்கு வர்றாரு, அப்படி எங்க போயிட்டு வர்றாருன்னு. அவங்களுக்கும் தெரியாதுன்னு தான் சொல்லிட்டு இருக்கேன். இன்னைக்கு எதிர்த்த வீட்டுக்காரம்மா ஒரு கேள்வி கேட்டா பாரு, உங்க மகனை பத்தி எது கேட்டாலும் தெரியாது தெரியாதுன்னு சொல்றீங்களே, நீங்க உங்க மகனுக்கு அம்மாவா ஆயாவான்னு கேட்டா நீங்க என்னமா சொன்னீங்க? நரக்கு தெரிச்ச மாதிரி ஒரே பதில், தெரியாதுன்ட்ட. அப்படி சத்தம் போட்டு சிரிக்காதப்பா, அப்புறம் மத்தவங்க ஒன்ன பார்த்து சிரிக்கிறது உனக்கு கேட்காம போயிரு. அம்மா, அதான் நீங்க சொன்ன உடனே கல்யாணத்துக்கு சம்மதிச்சிட்டேன். பொண்ணை பார்த்து தேதியை நிச்சயம் பண்ணிட்டீங்க, அதுக்கப்புறம் என் மேல உங்களுக்கு என்ன குறை? ஒரே ஒரு குறை தான், இப்ப உன்னை பத்தி கேட்கறவங்க கிட்ட எல்லாம் தெரியாதுன்னு நான் சொல்ற பதில எனக்கு வரப்போற மருமகளையும் சொல்ல வச்சிடாதப்பா. அதான் தினமும் சொல்றீங்களே, இன்னைக்கு என்ன புதுசா? அம்மா, நீங்க என்ன புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறீங்க. நான் எவ்வளவு ஆசைப்பட்டுகிட்டு இருக்கேன் தெரியுமா? எங்க அம்மாவுக்கு மாமியார் ப்ரமோஷன் வரணும், கால் மேல காலை போட்டுக்கிட்டு மருமகளை அதிகாரம் பண்ணணும், உங்க பேரை ஏய் கழுவி அப்படின்னு கூப்பிடணும், நீங்க தூங்கும் போது அந்த வாலுப்ப உங்க தலையில சொர்ன்னு அடிக்கணும், நீங்க தூறு தூணும் ஓடணும். போக்கிரி, இப்பவே என் தலை நரைஞ்ச மாதிரி இருக்கு. என்னைக்காவது ஒரு நாளைக்கு அவ கழுத்துல நீங்க தாலி கட்டுவீங்கன்னு தானே அவளை ஏமாத்திட்டீங்களே மாப்பிள்ளை.
இப்படி ஒரு ஆசை உங்க மனசுல இருக்கிறதா? இதுவரைக்கும் என்கிட்ட நீங்க சொல்லவே இல்லையே. மாப்பிள, ஆசைப்படுறதையெல்லாம் ஒரு போர்டு எழுதி கருத்துல மாட்டிக்க சொல்றீங்களா? உண்மையை சொல்றேன், எங்க அம்மா கல்யாணத்தை பத்தி பேச்சு எடுத்தப்போ எனக்கு பங்கஜம் ஞாபகமே வரல. ஏன்னா பங்கஜத்துக்கு நீங்க கல்யாணம் பண்ணி பார்க்க ஆசைப்படுறீங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. இப்போ என்ன கெட்டு போச்சு? சரின்னு ஒரு வார்த்தை சொல்லுங்க, உங்க பின்னாலேயே வரேன், என்ன மனவரையில உட்காந்து வைங்க. அது எப்படி முடியும்? கல்யாணம்னா அதுக்கு ஒரு சம்பிரதாயம் சட்டத்திட்டம் எல்லாம் எங்க பரம்பரையில இருக்கு. அதையெல்லாம் மீறி ஜேஷ்டத்துக்கு நான் நடத்துக்க முடியுமா? உங்களுக்கு தெரியாது இல்ல, நிச்சயமான கல்யாணத்தை இனிமே நிறுத்துறது மாத்திக்கிறது எல்லாம் நடக்கிற காரியமா? அப்ப என் மகளுக்கு என்னதான் வழி சொல்றீங்க? கவலைப்படாதீங்க, என் வாழ்க்கையில பங்கஜத்துக்கு ஒரு நிரந்தரமான இடம் உண்டு. பத்தியாத்தான் சொல்லுங்களேன் மாப்பிள, என்ன குடிமொழிக்கு போச்சு? இனிமே இது உங்களுக்கு சின்ன வீடு. சின்ன வீடாவது பெரிய வீடாவது ஏன் அர்த்தம் இல்லாம பேசுறீங்க? குமரப்பாங்க எல்லாம் உங்களை தேடிக்கிட்டு தான் போயிருக்காரு. இதை வச்சுக்கங்க கவர. எதை மனசுல வச்சுக்காதீங்க, கல்யாணத்துக்கு நீங்க ரெண்டு பேரும் நிச்சயமா வந்துடணும். என்ன வர்றோம்? கடைசியா சொல்றேன், பங்கஜமா என்னை விட்டு விலகி போனால் ஒழிய நான் அவளை விட்டு விலகி போக மாட்டேன். வேலுசாமி, ஹலோ, என் மகளும் மருமகளும் வராங்க. இவங்கதான் உங்க மனைவியா? அழகா இருக்காங்களே. ஆமா, என்ன தடி அழகா கண்டுட்டேன், என்னமோ ரதியாட்டம் பொண்டாட்டிய புடிச்சிட்டாரோன்னு பார்த்தேன். நீங்க போங்க, எல்லாம் ரெடியா இருக்கு, போங்க. நீங்க எதுக்காக நடுங்குறீங்கன்னு தெரியுது மாப்பிள, நீ வாடா பேபி. என்னடி போட்டோவை வாங்கிட்டு போனவ, கல்யாணம் முடிஞ்சு ரிசப்ஷனுக்கா வர்ற? வேணும் தாண்டி, லீவ் போட்டு பேங்க் கூட வராம இருந்த. நீ போட்டோ காட்டின அப்பவே அவரை பத்தி எனக்கு எல்லாமே தெரியும். அதை நான் சொல்லியிருந்தா இந்நேரம் இந்த கல்யாணமே நடந்திருக்காரு. கச்சேரி ஆரம்பிக்க போகுது.